ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான நோம்பு கஞ்சி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வந்து சூடு பண்ணிக்கோங்க. பெரிய குக்கரை வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ குக்கர் சூடானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் பாதி அண்டு கொஞ்சம் நெய் கூட சேர்த்து செய்யலாம், அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பொரியட்டும். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இது போல் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரணும், அப்போ தான் வந்து கஞ்சி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூட்டோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து இது போல் வந்து ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கக்கூடாது, கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமானது. அடுத்ததாக ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே போல் ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் இதுவும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக தான் போடணும். எல்லாம் இப்போ வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு இன்றைக்கி நான் நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச மட்டன் எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மட்டன் போட்டு செய்ய வேண்டாம், நீங்கள் இந்த ஸ்டெப்பை அப்படியே விட்டுடலாம், பிளைனாக செய்யலாம், அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தலாம். இன்றைக்கி நான் 1.5 கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு இன்றைக்கி 6 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறமா மூடி வைங்க, ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். தண்ணி நல்லா வந்து கொதிச்சிட்ருக்க டைமில் வந்து நம்ம அரிசி வந்து அரைச்சிடலாம். இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதுமானது. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைக்குறன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கஞ்சி குடிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச அரிசியும் பருப்பு இருக்குல்லையே, அதை ரெண்டையுமே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து எதுவும் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ க்ளோஸ் பண்ணி சரியாக ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் இருக்கட்டும். கரெக்டாக ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கஞ்சி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது, நல்லா வந்து டைட்டாக இருக்குது. ஸோ அகைன் இன்னொரு தடவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு பெரிய தேங்காயில் 1/2 மூடி வந்து ஃபுல்லாக எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை வந்து கலந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப டைட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நம்ம 2வது பால் எடுப்போம்ல, அது போல் எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வந்து நல்லா டைட்டாக தான் இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிங்களேன். 1 கப் அளவுக்கு மறுபடியும் வந்து அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய கடைசி பால் இருக்குல்ல, அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா சும்மா இது போல் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க, ப்ரெஷர் குக் பண்ணக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் எதுவுமே வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ இது போல் வந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.